சூரிய கிரகணம், இன்றைய சூரிய கிரகணம் எல்லோருக்கும் பாதிப்பு தருமா, அதாவது சூரிய கிரகணத்தால் காரிய தடை ஏற்படுமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லோருக்குமே சந்தேகமும் சங்கோஜமும் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. பொதுவாகவே சூரிய கிரகணம் மட்டுமல்லங்க, சந்திர கிரகணமாக இருந்தால் கூட அந்த கிரகண நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தாறுமாறாக ஏருக்கு மாறாக ஏன் எதிர்வினையாக கூடிய செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு பூகோள சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் இந்த சூரிய கிரகணம் நாட்டுக்கு ஆபத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அல்லது இயற்கை சீற்றங்கள் மூலமாக ஏதாவது அழிவு இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மாதிரியான பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சூரிய கிரகணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் இருக்கக்கூடிய சூரிய கிரகணம் காலையில் சரியாக 8:08 ஆரம்பித்து 11:19 முடிஞ்சிருது. இந்த மாதிரியான நேரத்தில் வந்து கற்பிணி பெண்கள் வெளியில் வராமல் இருக்கிறது நல்லது, வெளிச்சம் வராத இடத்தில் இருக்கிறது இன்னும் உத்தமமாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே கற்பிணி பெண்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கிரகண சாஸ்திரம் சொல்ல கிடையாதுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே செய்யலாம், வெளியில் வராமல் இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருந்தாலே போதும். ஏன்னா இந்த சூரிய கிரகண நேரத்தில் வந்து ஒரு சில கதிர்வீச்சுக்கள் ஆழமாக வரக்கூடிய அந்த நேரத்தில் கரு என்று சொல்லக்கூடிய பாதிப்படையாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புக்காக இந்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இருந்தாலும் அந்த நேரத்தில் பொதுவாக கிரகணம் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் வந்து காலையில் நேரமே முடிந்தளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்திலேயோ அல்லது 8 தர்ப்பை புல் என்று சொல்லக்கூடிய அந்த தர்ப்ப புல்லை வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பையிலேயோ அல்லது அரிசி பானையிலேயோ அல்லது தண்ணீரிலேயோ அல்லது உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படத்திற்கு முன்போ அல்லது உங்களுடைய நிலைவாசலுக்கு முன்னாடி வந்து இரு நிலைவாசல்களிலும் இரு அகல் விளக்கை ஏற்றி வச்சு அந்த அகல் விளக்கு அடியில் வந்து 3 தர்ப்பப்புல் வச்சுக்கிறது உத்தமமா இருந்துகிட்டு இருக்கும். உலகத்தில் எவ்வளவு பெரிய வேண்டாத சக்திகளாக இருந்தால் கூட உங்களுக்கு வேண்டாத சக்திகளை வெளியே நிறுத்தக்கூடிய அற்புதம் இந்த சிறு தர்ப்பைக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதனால தான் சனீஸ்வர பகவானுக்கு எவ்வளவோ பட்டங்கள் இருந்தால் கூட, நீதிவான் அல்லது சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற பட்டம் இருந்தால் கூட, தர்பாரண்யேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டம் தாத்பரியம் சனீஸ்வர பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த சனீஸ்வர பகவானுக்கு உகந்த அந்த தர்ப்பை புல்லை உங்களுடைய வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. இந்த 11:19 மேலாக அந்த தர்ப்பை புல்லை எடுத்துட்டு அதற்கப்புறம் உணவு சமைக்கிறது, அதே தண்ணீரை அருந்துவது எந்த விதமான எல்லளவும் தீங்கும் ஏற்படுத்தாது என்பதை உங்களுடைய நினைவுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உலகத்தில் எது எடுத்தாலும் மக்களை பயமுறுத்துறது அப்படிங்கிறத விட, சந்தேகம் கொள்வது அப்படிங்கிறத விட, சந்தோஷம் வாழ்வு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அடிப்படையாகவும் ஆழமாகவும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.